everyone, welcome or welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா one of the requested video தான் பார்க்க போறோம். சோ என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து நீங்க ஷேர் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து கேட்றீங்க. ரொம்ப நாளா கேட்டிட்டே இருக்கீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. and இந்த வீடியோ மெயினா எதுக்காகனு பாத்தீங்க அப்படினா என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் and பிம்பிளா இருக்கட்டும் இதெல்லாத்தையும் எப்படி நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். எனக்கு முன்னாடி நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தது. and இப்போ வந்து நல்லாவே அது ரெடியூஸ் ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து தெரியும். என்னோட ஸ்கின்ல நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. நிறைய இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. சோ நல்லாவே ஸ்கின்ல அந்த ஒரு க்ளோ தெரியுதுன்ற மாதிரி எல்லாமே நீங்க நோட்டீஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக தான் ஜெனியூனா நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அண்ட் எதெல்லாம் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இதுலேயே வந்து நான் நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கேன். ஸ்கின் கேர்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவையில்லாமல் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி. சோ அது எல்லாத்தையும் உங்க கூட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மூணு ஸ்டெப் தான் வந்து பேசிக்காக பண்ணக்கூடிய ஸ்கின் கேர். கிளென்சர், நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம ஃபேஸை வந்து க்ளீனாக டர்ட் இல்லாமல் ஆக்குறதுக்கு வந்துட்டு கிளென்சர், ஃபேஸ் வாஷ் ஏதாவது ஒன்று நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர், நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காகவும் நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்காகவும் எந்த ஒரு ட்ரைனஸ் எதுவுமே இல்லாமல் ஆக்குறதுக்கும் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் முக்கியமான ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன். ஸோ நம்ம எஸ்பிஎஃப் வந்து போட்டுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து சன் டேன் ஆகாது, அப்புறம் யூவி ரேஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்கின் டேமேஜ் எல்லாத்தையும் நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து பேசிக்காக பண்ணக்கூடிய ஸ்கின் கேர். ஸோ இதை தவிர நீங்கள் வந்து சீரம், டோனர் அது நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுடைய ஸ்கின் கன்சர்னை பொறுத்ததாக தான் இருக்க முடியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் சொன்ன த்ரீ பேசிக் ஸ்டெப் வந்து உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலி, ட்ரை, நார்மல், காம்பினேஷன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சீரம்லாம் யூஸ் பண்ணுறீங்க, பிம்பிள்க்கு யூஸ் பண்ணுறீங்க, ஆக்னே மாஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஸ்கின் கன்சர்னை பொறுத்ததாக இருக்கும். உங்களுக்கு அதிகப்படியான பிம்பிள் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான சீரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எனக்குமே வந்து முன்னாடி அதிகப்படியான பிம்பிள் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இதில் இமேஜ் எங்கேயாவது நான் ஆட் பண்ணுறேன். 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் தீபாவளிக்கு முன்னாடிலேருந்து எனக்கு வந்து ரொம்ப பிரேக் அவுட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் தீபாவளி டைமில் தான் நான் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்கச்சக்கமான ஹோம் ரெமடிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம வந்து பிம்பிளுக்கு அது போட்டால் போகும், இது போட்டால் போகுன்ற மாதிரி நிறைய க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எதுவுமே வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து பிம்பிள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருந்தது. அண்ட் ஆக்னே மார்க்ஸ்லேயுமே வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. நான் கன்சிஸ்டண்ட்டாக 1 இயராக 1 டே கூட நான் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்கின் கேர் ரொட்டின் எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கின் கேர்னாலும் பண்ணிக்கலாம். ஹோம் ரெமெடியாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்து இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட், பட் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாளில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டின் வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே தான் வச்சுப்பேன். உங்களுக்கு நிறைய பிளாகில் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அது என்னன்றதை உங்களுக்கு தனித்தனியாக இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் நிறைய ஸ்டெப் வந்து ஸ்கின் கேர் ரொட்டின் வந்து பண்ணிப்பேன். பட் உங்களுக்கு எந்த ஸ்கின் கேர் ரொட்டின் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத வந்து நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னு கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் நல்ல ரிசல்ட்டும் நமக்கு வந்து வெளியில் காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர். ஸோ கிளென்சருக்கு போட்டு நான் வந்து பெருசாலாம் காம்ப்ளிகேட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒரு மைல்டான கிளென்சர், எனி கிளென்சர் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் என்னுடைய ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின். அண்ட் நான் வந்து டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிப்பேன் மேக்ஸிமம் டைமில். அண்ட் இதை தவிர பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ், டெர்மாகோடு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கிளென்சரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே கிடையாது. எனக்கு பிஆரில் எந்த கிளென்சர் வந்தாலும் நான் அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு கிளென்சர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த ஒரு கிளென்சருமே கொடுத்தது கிடையாது. ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகப்படியாக இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு டாலரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் எனி கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ செகண்ட் வந்து டோனர். நான் டோனர்னு தனியாக எதுவுமே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போது ரீசன்ட் டேஸில் கரண்ட்டாக நான் வந்து அந்த தீபாவளி ஸ்கின் கேர் ரொட்டின்னு சொன்னேன் இல்லையா, சீரியஸாக நான் ஸ்கின் கேர் ரொட்டினில் இறங்கினது பிம்பிளை க்யூர் பண்ணணும் அப்படின்றது இந்த ஒரு 1 இயரில் தான். ஸோ அந்த டைமில் நான் வந்து டோனர்னு பெருசாக எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் ரோஸ் வாட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் போட்டு வச்சிருப்பேன். ரோஸ் வாட்டர் ரெக்கமெண்டேஷன் வந்து நிறைய இருக்குது. பட் நான் வந்து எனக்கு எதுக்காகண்டி ரோஸ் வாட்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அது நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் என்னுடைய ஸ்கின்னை வந்து டேம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே போடுற ஸ்கின் கேர் ரொட்டீனாக நல்லா அப்சர்வ் ஆகும் அப்படின்றதுக்காக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிப்பேன். கொஞ்சம் அது ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்காக மட்டுமே தான் நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் நான் வந்து நார்மல் பஞ்சாராஸ், குலாப் இந்த மாதிரி ரோஸ் வாட்டர்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு தெரியும் அதில் எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும், அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு ரோஸ் வாட்டர் வேணும் அப்படின்னா ஜூசி கெமிஸ்ட்ரியில், அதுக்கப்புறமா இன்னும் நிறைய ஆயுர்வேதிக் பிராண்ட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எனக்கு டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன், அதனால எனக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக ஏதோ ஒரு ரோஸ் வாட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நான் சீரம் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ அந்த ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே ஃபேஸில் போட்டாச்சு, அதுக்கப்புறமேட்டு ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகாமல் கொஞ்சம் அந்த டேம்ப்னஸ் இருக்கும் போதே நான் வந்து என்ன பண்ணிப்பேன், இதுக்கு மேலே சீரம் போட்டுப்பேன். ஸோ சீரம் தான் எனக்கு முக்கியமாக சொல்லணும், என்னுடைய பிம்பிள் கியூர் ஆனதாக இருக்கட்டும், என்னுடைய ஆக்னே மார்க்ஸ் வந்து கியூர் ஆனதாக இருக்கட்டும், இதனால தான். ஸோ நான் சீரம் வந்து மெயினாக ரெண்டு சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய பிம்பிள்க்கும் பிம்பிள் மார்க்ஸ்க்கும். ஒன்று வந்து 2% சலிசிலிக் அசிட் சீரம், இன்னொன்று வந்து 10% நயாசினமைட் சீரம். ஸோ சலிசிலிக் அசிட் சீரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பிம்பிளுக்காக, உங்களுக்கு அதிகப்படியான கண்ட்ரோல்லே வைக்க முடியாத அளவுக்கு பிம்பிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து சலிசிலிக் அசிட் சீரம் தான். ஸோ நீங்கள் கம்மி பர்சன்டேஜ்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷில் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறமா டோனரில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த மாதிரி சீரம் அப்படின்ற அதிக பர்சன்டேஜில் இருக்க மாதிரியான சீரமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கம்மி பர்சன்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சீரம் வரைக்குமே வந்து எவ்ரிடே சிங்கிள் டே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் மெயினாக பிம்பிளுக்கு யூஸ் பண்ணுறது வந்து சலிசிலிக் அசிட் சீரம். ஸோ சலிசிலிக் அசிட் சீரம்க்கு நான் வந்து மினிமலிஸ்டோடது யூஸ் பண்ணிப்பேன், அப்புறமா வந்து டெர்மாகோடதையும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு இந்த சலிசிலிக் அசிட் சீரம் அப்படின்றது கிடையாமல் இந்த ரெண்டு பிராண்டில் நான் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்விட்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் 2% சலிசிலிக் அசிட் சீரம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதோடைய கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டேன், அதாவது ஒரு வீக்லி 3 டேஸ் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு அது ஒத்துக்காத அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நமக்கு அதுவே எக்ஸ்ட்ராவான ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு 1 டே விட்டு 1 டே அந்த மாதிரி 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், டெய்லி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். பட் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் சலிசிலிக் அசிட் எப்போதுமே நைட் டைமில் யூஸ் பண்ணிப்பேன், நயாசினமைடை வந்து நான் மார்னிங் டைமில் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அடுத்தது வந்து நயாசினமைட், இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிம்பிளை க்யூர் பண்ணுறதுக்கு சலிசிலிக் அசிட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ பிம்பிள் மார்க்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு நான் வந்து நயாசினமைட் தான் யூஸ் பண்ணேன். நயாசினமைடுக்கும் அகைன் நான் வந்து மினிமலிஸ்டோடனே யூஸ் பண்ணிப்பேன், டெர்மாகோடனே யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு இந்த இதுதான்றது கிடையாது, பட் நான் 10% நயாசினமைட் சீரம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அகைன் இதுவுமே வந்து நான் டோனரில் யூஸ் பண்ணியிருக்கேன், 4% நயாசினமைட் டெர்மாகோடது அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ல என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து எவ்ரி சிங்கிள் டே யூஸ் பண்ணுற மாதிரி சீரமில் நான் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் 10% நயாசினமைட் சீரமை. ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ சிங்கிள் டே யூஸ் பண்ணலாம். ரொம்ப மைல்டான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நயாசினமைட். ஸோ நயாசினமைடுன்றது ரொம்ப மைல்டான இன்க்ரீடியன்ட் தான், நம்ம எவ்ரி சிங்கிள் டே கூட யூஸ் பண்ணிக்கலாம், டே அண்ட் நைட் ரெண்டு டைமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் நைட் டைமில் வந்து சலிசிலிக் அசிட் யூஸ் பண்ணுறதுனால டே டைமில் தான் நான் எப்போதுமே நயாசினமைட் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது எல்லா சீரமே வந்து மேக்கப்புக்கு கீழேயுமே வந்து நம்ம போட்டுக்கலாம், இதை போட்டுட்டு நம்ம வெளியில் கூட போய்க்கலாம். பட் சன்ஸ்கிரீன் முக்கியம், இது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இதோடய நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்னே மார்க்ஸ் தான் வந்து உங்களுடைய கன்சர்ன் அப்படின்னா இதோடய நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் போட்டு முடிச்சிக்கலாம். பட் எனக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹைட்ரேஷன் தேவைப்பட்டுச்சு, என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக, கொஞ்சம் பளபளப்பாக கொஞ்சம் ப்ளம்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஹயாலஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஹயாலஜெல் அப்படி இல்லைனா வந்து காசரெக்ஸோட ஸ்னெயில் எசன்ஸ். ஸோ நான் காசரெக்ஸோட ஸ்னெயில் எசன்ஸ் வந்து இப்போது 3 மந்த்ஸாக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் 2 இயராகவே நான் வந்து அந்த ஹயாலஜெல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹயாலஜெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேம் ஸ்கின்ல தான் போட்டுக்கணும். நம்ம இப்போ வந்து சீரம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது பாதி அப்சர்வ் ஆகி பாதி அந்த ஸ்கின்ல அந்த ஒரு வெட்னஸ் இருக்கும் போதே நான் வந்து அதுக்கு மேலே இந்த ஹயாலஜெல் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இந்த ஹயாலஜெல் வந்து அப்படியே தண்ணி மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த க்ளோ வேணும் உங்கள் ஸ்கின்ல அப்படின்னா. ஸோ ஹயாலஜெல் வந்து ரொம்பவே லிக்விடாக இருக்கும்னு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு ஃபீல் எதுவுமே கிடையாது, ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்பும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் தான். இதுவே நீங்கள் வந்து இன்னும் அதிகப்படியான பர்சன்டேஜில் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹயாலுரோனிக் ஆசிட் இருக்குல்ல 1%, 2%, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ஹயாலஜெல்வே போதுமானதாக இருந்துச்சு, ஸோ அதனால் ஹயாலஜெல் வந்து போட்டுப்பேன். ஸோ அதுக்கு மேலே தான் நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன். பட் இப்போ நான் வந்து ஹயாலஜெல்ல ஸ்டாப் பண்ணிட்டேன் கொஞ்சம் டேஸாக, அதுக்கு பதிலாக நான் வந்து காஸ்ரெக்ஸோட ஸ்னெயில் எசன்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன், 96%. ஸோ இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் என்ன அப்படின்னா இதில் நமக்கு ஒரு டேக்கு நம்ம யூஸ் பண்ணாலே 4 ட்ராப்ஸ் தான் நம்ம தேவைப்படும், ஃபேஸ்க்கு நெக்குக்கு சேர்த்து போட்டாலும் நமக்கு வந்து 4 to 5 ட்ராப்ஸ் தான் மேக்ஸிமமே தேவைப்படும், அதுக்கு மேலே தேவையப்படாது. ஏன்னா இது வந்து ஸ்லைம் கன்சிஸ்டன்சி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல நூல் விடுற மாதிரி இருக்கும், நம்ம கையில் போட்டுட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னா. ஸோ நம்ம அதிகமாக போடும்போது ரொம்ப எண்ணெய் விளைஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ கம்மியாக போட்டாலே நமக்கு ரொம்ப ஹைட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும், டே ஃபுல்லாமே நமக்கு அந்த ஒரு ப்ளம்ப்னஸ் அந்த ஒரு க்ளோ நம்ம ஸ்கின்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கம்மி தான் தேவைப்படும். நான் அதான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட யூஸ் பண்ணியிருப்பேன், பட் 3 மந்த்ஸில் எனக்கு இவ்வளோ தான் வந்து காலியாகவே போயிருக்கு.
ஸோ அப்படி பார்த்தோன்னா இது நமக்கு எப்படியுமே ஒரு 6 to 8 months வரைக்குமே வரும். அப்படி பார்த்தோன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்வேன். ஸோ இந்த ஸ்னெயில் எசன்ஸுமே வந்து நிறைய பேர் டார்க் ஸ்பாட்ஸ் கம்மி பண்ணும், பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு பெருசாக ரிசல்ட் தெரியல. நான் 2 months யூஸ் பண்ண வரைக்கும் 3 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 3 months யூஸ் பண்ணியிருக்கேன், அதிலலாம் எனக்கு எதுவுமே தெரியல. பட் ஸ்கின் வந்து பயங்கர க்ளோயிங்காக இருக்குது. ஈவன் நீங்கள் வித்தவுட் ஹைலைட்டர் வித்தவுட் மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கின்னு ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. அண்ட் தொட்டு பார்த்தாலே அந்த ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது, நல்ல ஒரு ப்ளம்பி எஃபெக்டில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு விசிபிளாகவே ஒரு 1 month நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டும் நான் வந்து தம்ஸ் அப் கொடுப்பேன். இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சீரம் போட்டதுக்கப்புறமா நான் இந்த ஹையாலஜெல் இல்லாட்டா வந்து இந்த ஸ்னெயில் எசன்ஸ் நான் வந்து போட்டுப்பேன். ஹையாலஜெல் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது தீர்ந்துட்டா நான் வந்து திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இனிமேல் வந்து காசரக்ஸோட ஸ்னெயில் எசன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதை தான் நான் இனிமேல் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த ஸ்னெயில் எசன்ஸும் நம்ம வந்து ஃபேஸில் போட்டாச்சு. அகைன் இதுவுமே வந்து 50% நல்லா ஸ்கின்க்குள் அப்சர்வ் ஆகி 50% கொஞ்சம் டேம்பாக இருக்கும்போது நான் வந்து மாய்ச்சரைசர் போட்டுப்பேன். ஸோ மாய்ச்சரைசருக்கு நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ச்சரைசிங் லோஷன் தான். ஸோ இது உங்களுக்கு தெரியும், நான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது தான். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேர் இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் ஃபீலிங் வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டிக்கினஸ்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ண மாட்டீங்க. எனக்கு அது பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அது பெரிய ப்ராப்ளமாக தெரியல. பட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மேட்டிஃபை ஆயிரும். ஸோ மாய்ச்சரைசர் பொறுத்த வரைக்கும் என்னுடைய கன்சிஸ்டண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது தான். இது போக வந்து பிஆரில் வரது இதெல்லாமே நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி எனக்கு மெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் இதை தான் வந்து கேரி பண்ணுவேன். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் வந்து நான் உங்களுக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த நாலு சன்ஸ்கிரீன் தான். ஒன்று வந்து ரீஈக்குவலோடது, இது வந்து ரீஈக்குவலோடது. இது கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கி ஃபீலிங் இருக்கும். பட் வந்து மேக்கப்புக்கு கீழே போடுறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல டியூவி ஃபினிஷில் இருக்கும். இதுவும் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தான். எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், ஆக்னே ப்ரோன்னா. இது எனக்கு எந்த ஒரு ஆக்னே எதுவுமே கொடுக்கவே இல்லை. பட் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். அது வரைக்கும் எனக்கு இது போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்கப்புக்கு கீழே நல்ல வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இது வந்து SPF 50 PA++ இருக்குது. அடுத்து வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து இந்த மினிமலிஸ்டோட சன்ஸ்கிரீன் தான். இதுவும் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெவியாகவும் ஸ்டிக்கியாகவும் இருக்காது. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து SPF 50 PA++ இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன் தான். இதுவும் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இப்போ ரீசென்ட் டேஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான். இது வந்து டெர்மாகோவுடைய 1% ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் ஜெல். நல்ல ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும். நமக்கு ஸ்கின்ல போட்ட மாதிரியே இருக்காது. நமக்கு நம்ம சீரம்லாம் போட்டால் எப்படி இருக்கும், நல்ல ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிரும். அந்த ஒரு க்ளோ மட்டும் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். தொட்டு பார்த்தா கூட எந்த ஒரு ஸ்டிக்கி ஃபீலிங் எதுவுமே கிடையாது. இது வந்து அவங்களுடைய டெர்மாகோவுடைய டின்டட் சன்ஸ்கிரீன் தான். டின்டட் எங்கேயாவது வெளில போகும்போது ரொம்ப அதிக மேக்கப் வேண்டாம் அப்படின்னா, ஸோ இதை மட்டும் போட்டு லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணாலே போதும். நல்ல பயங்கர மேட்டிஃபைங் எஃபெக்டில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் க்ளோயிங்கான எஃபெக்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ். இதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை தவிர பார்த்திங்க அப்படின்னா நான் பிம்பிள் போகணும் அப்படின்ட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ரீஈக்குவலோட இந்த ஆக்னே கிளாரிஃபையிங் ஜெல் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து ஸ்பாட் கரெக்ஷன் தான். நம்ம என்டையர் ஃபேஸ்க்குமே வந்து போட முடியாது. எங்கே பிம்பிள் இருக்கோ நமக்கு ஆக்டிவ் பிம்பிள் இந்த தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இது எக்ஸாக்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதில் வந்து சலிசிலிக் ஆசிட், கிளைகோலிக் ஆசிட் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் எனக்கு இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னுமே எக்ஸ்ட்ராவாக தான் பிம்பிள் வந்த மாதிரி இருந்துச்சு. இது போட்டதுனால எனக்கு வந்து எந்த ஒரு பிம்பிள் எதுவுமே க்யூர் ஆன மாதிரி இல்லை. பட் இதுக்கு ரிவ்யூஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது, அதனால் இதை டெஸ்ட் பண்ணி நான் வந்து வாங்கினேன். பட் எனக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கம்மியான பிம்பிள் வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாட் கரெக்ஷன் வந்து போய்க்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் வந்து டெர்மாகோடைய இந்த பிம்பிள் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கம்மியாக பிம்பிள் வரும், எப்போயாச்சும் 1-2 வரும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் இதை நீங்கள் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிம்பிள் பேட்ச் இல்லை வந்து 24 patches இந்த மாதிரி வரும். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ஆக்னேஸ்லாம் இருக்குது, ஆக்னே மார்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமே க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே நான் சொன்ன மாதிரி சீரம்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு 6 months உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆரம்பிக்கும். அண்ட் அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக 6 months வரைக்கும் யூஸ் பண்ணால் தான் அதோடைய ரிசல்ட்டே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 3 months மேலே தான் அதோடைய ரிசல்ட்டே கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்கின்ல காட்ட ஆரம்பிக்கும். 6 months மேலே ஆச்சு அப்படின்னா தான் அதோடைய ரிசல்ட் பயங்கரமாக வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 1 month யூஸ் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸ். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எந்த ஸ்கின் கேர் ரொட்டீனாலுமே உங்களுக்கு செட் ஆகும், நல்லா வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோ
வீடியோக்கு அவ்வளோதான். வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்ற உங்கள் வீடியோ சஜஷனை எனக்கு கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை, டேக் கேர்.